அமிர்தம் 24x7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம். அந்த வகையில் வட்டார வழக்கு சொல்ல அக்கி என்பது குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து விளக்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் முனைவர் தமிழகன். வணக்கம் ஐயா. வட்டார வழக்கு சொல்ல அக்கி அப்படின்னு சொல்லுவாங்க, அது எவ்வாறு வந்தது, அதோட ஒரு அந்த வழக்கு சொல் குறித்து எடுத்து சொல்லுங்க. நமக்கு கோடை காலத்தில் வேர்க்குரு வரும். அந்த வேர்க்குரு வேர்வையின் மிகுதியினாலையும் வெப்பத்தினாலையும் உள்ளே இருக்கிற வெப்பத்தை வெளிவிடுகிறது. இப்போ அம்மை என்று சொன்னாவே உள்ளிருக்கிற வெப்பம், குடலுக்குள் இருக்கிற வெப்பம் உடல் வழியாக கொப்புளமாக வெளிவருவது தான் அம்மை. அதே போல் சிறு வெப்பமாக இருக்கிறது அந்த வேர்க்குருவாக வரும். இந்த வேர்க்குரு அங்கங்கே ஒன்று ரெண்டு இருக்கும், சில இடங்களில் நிறையா இருக்கும். நிறையா இருக்கிற வேர்க்குரு அரிப்பு அதிகமாக இருந்தால் அதுக்கு சொரியறதுக்கு 1000 கைகள் கூட பத்தாது என்று புலவர்கள் சொல்லுவாங்க. அதுபோல் இருக்கிறது, செவந்து போய் இருக்கிறது, அதை அக்கி என்று சொல்லுவாங்க. அக்கி அக்கு என்ற சொல்லுக்கு வெப்பம் என்ற ஒரு பொருள் உண்டு. இப்போ இந்த உத்திராச்சங்கொட்டையை அக்குமணி என்று சொல்லுவாங்க, அது வெப்ப மிகுதியான காய், அது பல கழுத்தில் கட்டியிருப்பாங்க. அது குளிர்ந்த பிரதேசங்களில் விளையிற மரம் அது, ஆனாலும் வெப்பத்தை தருவது. அதனால தான் அந்த சொல்லு அக்கி என்று வந்திருக்கிறது. அதனால் வெயில் காலத்தில் சிறு குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் அது தொல்லைப்படுத்தும். அதை கூட வட்டார மொழியில் அக்கிக்கு மண் எழுதி வர சரியாக கூட சொல்லுவாங்க. ஆமாம், அது அந்த இது எந்த மருந்துனாலும், இப்போ நீங்கள் பல வித பூச்சி மாவு அது பவுடர்கள் இருக்குது, இதனாலெல்லாம் முழுமையும் தீரும்னு சொல்ல முடியாது. அது தடவும் பொழுது குறையும், அப்புறம் வரும். ஆனால் அது முற்றிலும் நீக்குவதற்கு கிராமத்தில் குயவர்கள் இருப்பாங்க. குயவர்கள் அந்த மண்ணை எடுத்து தான் பானை சட்டி இதெல்லாம் செய்வாங்க. அப்படி எடுக்கும் பொழுது மேலாவில் இருக்கிற வண்டல், அதில் கல் மண் எதுவும் இருக்காது, அது வலுவழுவழுவழு என்று இருக்கும். அந்த மண்ணை எடுத்து அவர் தேய்த்தான்னா இந்த அக்கி முழுமையை நீங்கி போகும். மகாத்மா காந்தியடிகள் அவர்களும் சில சமயம் இந்த உடலில் இருக்கிற வெப்பம் இதெல்லாம் நீக்கிறதுக்கு வயலில் மேலே உழுது போட்ட வயலில் மேலே இருக்கிற வண்டலை எடுத்து நான் பூசிக்கொள்ளுவேன் என்று அவர் தன்னுடைய சுயசரியில் பதிவு பண்ணியிருக்கார். இது கூட இப்போ இயற்கை மருத்துவத்தில் மண் சிகிச்சை. ஆமாம், மண் சிகிச்சை மருத்துவம். அது ஆமாம். வட்டார வழக்கு சொல்ல அக்கி குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24x7 யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வட்டார வழக்கு சொல்ல அக்கி குறித்து எடுத்துரைத்த முனைவர் தமிழகனுடன் விஜயகுமார்.